ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் திக்ஸி வெப் இதில் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் வர மேக்ஸ் தான் பார்த்துக்கிட்ருக்கோம் அதில் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க சாப்டர் நம்பர் சீரியஸ் இந்த நம்பர் சீரியஸ் இல்லாத எக்ஸாமே இல்லைன்னு சொல்லலாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்பர் சீரியஸ் கண்டிப்பாக முக்கியமாக இடம்பெறக்கூடிய ஒன்று ஸ்கூல் லெவலில் ஆரம்பித்து பேங்க் எக்ஸாம் வரைக்கும் எல்லா எக்ஸாம்லையும் இருக்கும் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஏற்கனவே வந்த கொஸ்டின்ஸ் இதில் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபஸ்ட் கணக்கு ரெண்டு கமா மூணு மூணு கமா ஐந்து ஐந்து கமா ஏழு ஏழு கமா பதினொன்று இதற்கு அடுத்த எண் எது இதான் நமக்கு கேட்டிருக்க கணக்கு இப்போ கணக்கில் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் இதில் முடிகிற நம்பர் அதில் ஆரம்பிச்சிருக்கு இங்கே மூணுல முடியுது இங்கே மூணுல ஆரம்பிச்சிருக்கு இங்கே அஞ்சு அது அஞ்சில் ஆரம்பிக்குது ஏழில் முடிஞ்சிருக்கு ஏழில் ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பாக பதினொன்றில் முடிஞ்சிருக்குது பதினொன்றில் ஆரம்பிக்கிற ஆன்சராக தான் வரணும் இங்கே ஏவும் செய்யும் தான் பதினொன்னில் ஆரம்பிக்குது அப்போ ரெண்டும் தான் ஆனால் இதில் நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க மேலே இருக்க எல்லாமே சார்பகா சார்பகா எண் அப்படின்னா என்னன்னா அடுத்தடுத்த இரு எண்களுக்கு பேர் தான் சார்பகா எண்கள் அப்படி பார்த்தா நமக்கு அடுத்தடுத்த இரு பகா எண் இருக்கிறது ஏ பதினொன்னுக்கமா பதிமூணு இதுதான் ஆன்சரா வரும் பதினொன்னுக்கம்மா பதினஞ்சு வராது ஏன் அப்படின்னா பதினஞ்சு வந்து ஒரு பகு எண் இது வந்து அஞ்சாலையும் மூணாலையும் வகுப்படக்கூடியது அதனால இந்த ஆன்சர் வராது கண்டிப்பா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் பதினொன்னுக்கமா பதிமூணு இதை நம்ம குறிச்சுக்கலாம் இந்த கணக்கு ரொம்ப ஈஸியான கணக்கு தான் அடுத்து பார்க்க போகிற கணக்கும் ரொம்ப ஈஸியான கணக்கு தான் ரெண்டு பை ரூட் ரெண்டு மூணு பை ரெண்டு நாலு பை ரெண்டு ரூட் ரெண்டு அஞ்சு பை நாலு அடுத்த எண் எது இந்த தான் பார்த்தோன்னே நிறையா பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா பாருங்கள் மேலே வரிசையாக நம்பர் இருக்குது கீழே ஃபஸ்ட்டு ரூட் ரெண்டு இருக்குது அடுத்து ரெண்டு இருக்குது அடுத்து ரெண்டு ரூட் ரெண்டு இருக்குது அடுத்து நாலு இருக்குது அதாவது கீழே இருக்க ஒவ்வொரு மேலே இருக்க நம்பர்லாம் ஒன்று ஒன்று குடிக்கிட்டு போகுது கீழே இருக்க நம்பர் எல்லாத்துலேயும் ரூட் ரெண்டால் பெருக்கியிருக்காங்க ஏன்னா முத ரூட் ரெண்டு அடுத்து ரெண்டால் பெரு ரூட் ரெண்டால் பெருக்கிறப்ப ரெண்டு அடுத்து ரூட் ரெண்டால் பெருக்கிறப்ப ரெண்டு ரூட் ரெண்டு அடுத்து ரெண்டு ரூட் ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலுன்னு வந்துடுது அப்போ அடுத்து அடுத்து நாலோட ரூட் ரெண்டு பெருக்கிறப்ப நாலு ரூட் ரெண்டு மேல வந்து ஒண்ணு கூட்டுறப்ப ஆறு பை நாலு ரூட் ரெண்டு இதுதான் ஆன்சரா வரும் சில நேரம் இதை சுருக்கி கூட கீழே கேட்டிருப்பாங்க ஆனா இங்க நமக்கு அப்படியே கேட்டனால இதை நம்ம அப்படியே குறிச்சுக்கலாம் இதுவும் ஈஸியான கணக்கு தான் அடுத்து பார்க்க போற கணக்கு விடுபட்ட எண் எது இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டாங்க அதாவது ஒரு பிக்சர்ல வந்து மேலே ரெண்டு ஆறு மூணு கீழே ரெண்டு ஒன்று ரெண்டு நடுவில் அறநூற்றி அறுபத்தி நாலு இது மாதிரி அடுத்தடுத்து கொடுத்துட்டு மூணாவது நம் இதில் மட்டும் பாருங்கள் நடுவில் வர்ற நம்பர் வரல அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது இது ரெண்டுக்கும் இருக்க ஒற்றுமை என்னென்னு கண்டுபிடிச்சா மூணாவது நம்பருக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் முதல் ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம எழுதிக்குவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆன்சரை கண்டுபிடிப்போம் முத ரெண்டு ஆறு மூணு கீழே ரெண்டு ஒன்று ரெண்டு நடுவில் அறநூற்றி அறுபத்தி நாலுன்னு இருக்கு இது எப்படி பண்ணா வரும் நம்மளாம் ஈஸியாக கெஸ் பண்ணுவோம் இப்போ வந்து பாருங்க நடுவில் முதல் நடுவில் இருக்க நம்பரை முதல் ஆறுன்னு வந்திருக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு மூவி ரெண்டா ஆறு அடுத்து நடுவுல ஓராறா ஆறு ரெண்டுமே ஆறு தான் வருது அப்ப முத நம்ம நடுவில் இருக்கதை பெருக்கிக்குவோம் ஓராறா ஆறு அடுத்து முவி ரெண்டா ஆறு அடுத்து ஈரெண்டா நாலு இப்ப இத போடுறப்ப நமக்கு அறுநூத்தி அறுபத்தி நாலு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நடுவில் இருக்கிறத பெருக்கியிருக்காங்க அடுத்து இந்த நம்பரை பெருக்கியிருக்காங்க அடுத்து இந்த கிராஸை பெருக்கியிருக்காங்க அதே மாதிரி அடுத்ததையும் செக் பண்ணி பார்த்து அதே மாதிரி வந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட்டுதையும் அந்த மாதிரி செஞ்சிடலாம் அதே நம்பரை எழுதிக்குவோம் மூணு ஐந்து நான்கு கீழே ரெண்டு ஒன்று மூணு இப்போ இதையும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிறத பெருக்குவோம் ஓர் அஞ்சா அஞ்சு அடுத்து இந்த கிராஸ் நலை ரெண்டா எட்டு அடுத்து இந்த கிராஸ் மும்மூணா ஒன்பது ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது இது எப்படின்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் நடுவில் இருக்கிறத பெருக்கிடுறாங்க அடுத்து ரெண்டாவது வந்து இந்த கிராஸ் மூணாவது இந்த கிராஸ் இப்ப ஐநூத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு வந்துருச்சு அப்ப லாஸ்ட் இதை நம்ம இதே மாதிரி செஞ்சு வர்ற ஆன்சரை நம்ம குறிச்சுக்கலாம் இப்ப லாஸ்ட் இதை நம்ம இதே மாதிரி எழுதிக்கும் மேலே ஆறு மூணு நாலு கீழே ரெண்டு மூணு ஒன்று இப்போ இதே மாதிரி ஃபஸ்ட்டு எல்லா ரெண்டுதுலேயும் செஞ்ச மாதிரி நடுவில் இருக்கிறத பெருக்குவோம் மும்மூணாக ஒன்பது அடுத்து இந்த கிராஸ் நள்ளிரெண்டாக எட்டு அடுத்து இந்த கிராஸ் ஓர் ஆறாக ஆறு அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் இது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போம் ஆப்ஷன் டீயில் இருக்குது இதை நம்ம டிக் பண்ணிக்குவோம் இப்போ பார்க்க போகிற கணக்கும் லாஸ்ட்டு கணக்கு மாதிரி மடல் தான் பின்வரும் படத்தில் விடுபட்ட எண் எது இப்போ பாருங்க பாருங்கள் ஒரு மூணு முக்கோணம் கொடுத்துட்டாங்க அதில் வெளியில் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க உள்ள ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க லாஸ்ட்டில் மட்டும் உள்ளே கொடுக்குற நம்பர் கொடுக்கல அது என்னான்னு கேட்குறாங்க இப்போ இந்த ரெண்டு படத்துக்குள்ள வித்யா ஒற்றுமையை நம்ம பார்த்துட்டோம்னா மூணாவது படத்துக்கான ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அதே மாதிரி போட்டுருவோம் ஒன்பது நான்கு ஆறு இந்த மாதிரி இருக்கு நடுவுல முப்பத்தாறு இருக்கு இதை பாருங்களேன் ஒன்பத்து நாங்கா முப்பத்தாறு அடுத்ததை எழுதிக்குவோம் ஆறு மூணு நாலு நடுவுல பன்னெண்டுன்னு கொடுத்துட்டாங்க இந்த மூணாவது கணக்கு மட்டும் நமக்கு கேட்டிருக்காங்க ஏழு ரெண்டு பத்துன்னு இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இது ஒன்பது நான்கு ஆறு இந்த முப்பத்தாறு நம்ம கீழே பெருக்கலாம் ஒன்பத்து நாங்கா முப்பத்தாறு வருது அடுத்து சரி அரை நாங்க என்ன வருது அது இருபத்தி தான் வருது அப்ப இந்த கீழ பெருக்குன்னா முப்பத்தாறு வருதா அப்படின்னு பார்த்தோம்னா இங்க அடுத்ததுல பார்த்தா அது வராது இன்னொரு ஒற்றுமை இருக்கு இந்த முப்பத்தாறு ஆலை வகுப்படும் நாலு ஆலை வகுப்படும் ஆலை வகுப்படும் அதே மாதிரி இப்ப அடுத்ததை பாருங்க கீழ பெருக்கலாம் ஒன்பத்தி நாங்க முப்பத்தாறு நீங்க வந்த மாதிரி ஆரை முனையும் பெருக்குன்னா பதினெட்டு வருது ஆனா இங்க வந்து நமக்கு பன்னெண்டு தான் இருக்குது அப்போ அடுத்ததில் மூணை நாளையும் பெருக்கியிருக்காங்க அப்போ மூணு ஆளாக முன்னாங்க பன்னெண்டு அந்த மாதிரி வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இதில் கீழே மட்டும் பெருக்கியிருக்காங்க அடுத்ததுல இந்த மூணை நாளையும் அடுத்ததை இருக்காங்க அதே அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த பன்னெண்டு ஆள் ஆறாவ வகுபடும் மூணாவில் வகுபடும் நாலாழ வகுப்படும் அதே மாதிரி இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும் ஒன்று ஏழு ரெண்டா பதினாலு ஆப்ஷனில் இல்லை பைத் ரெண்டாக இருபதுன்னு வரணும் அதுவும் ஆப்ஷனில் இல்லை பைத்து ஏழாக எழுபது ஆப்ஷன்ல இருக்கு இன்னொன்னு என்னன்னா அந்த எழுபது வந்து இந்த மூணு நம்பராலையும் வகுப்படணும் நமக்கு ஏழு ஆலய வகுப்படும் எழுபது ரெண்டாலையும் வகுப்படும் பத்தாலையும் வகுப்படும் அப்ப கண்டிப்பா எழுபதுங்கிறது தான் ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்று என்னன்னா இந்த இதில் அடிப்பக்கம் இருக்கிறத பெருக்குது அடுத்து இந்த பக்கம் இருக்கிறத பெருக்குது இந்த எதிர்ப்பக்கத்துல இருக்கிறத பெருக்குது இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இந்த கணக்கை பாருங்க பத்து ஆறு அறுபத்தி நாலு பதினஞ்சு அஞ்சு இரநூறு இருபத்தஞ்சு பதினஞ்சு கொஸ்டின் மார்க் இப்ப நமக்கு இந்த தான் சரி பைத்தாரா அறுபது அப்படின்னா நமக்கு அறுபது வரணும் ஆனா இங்க அறுபத்தி நாலுன்னு கொடுத்துட்டாங்க அப்ப ரெண்டு படத்துக்கு என்ன ஒற்றுமை சரி இதை வந்து நம்ம வர்க்கத்தை பண்ணி கழிச்சு பார்க்கலாம் ஒரு ஒற்றுமை வர்க்க மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே பத்து பைத்தா நூறு ஆறு ஆறாக முப்பத்தாறு நூறில் முப்பத்தாறு போச்சுன்னா அறுபத்தி நாலு இங்கே அந்த மாதிரி வந்துடுச்சு சரி அடுத்ததே அதே மாதிரி செக் பண்ணி பார்ப்போம் பாஞ்சு பாஞ்சா இரநூத்தி இருபத்தஞ்சி ஐயஞ்சா இருபத்தஞ்சி அப்போ இப்போ இரநூத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தஞ்சு கழிக்கிறப்ப நமக்கு இரநூறு அப்போ இதுதான் சரி இதே மாதிரியே நம்ம செஞ்சு பார்ப்போம் இப்போ நம்ம நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே செய்வோம் பத்து ஸ்கொயர்டு மைனஸ் ஆறு ஸ்கொயர்டு இக்குவல்ட்டு நூறு மைனஸ் முப்பத்தாறு ஈக்குவல்ட்டு அறுபத்தி நாலு ரெண்டாவது படத்தில் பதினஞ்சு ஸ்கொயர்டு மைனஸ் அஞ்சு ஸ்கொயர்டு இரநூத்தி இருபத்தி அஞ்சு மைனஸ் அஞ்சு சாரி மைனஸ் அஞ்சு ஸ்கொயர்டு அப்போ இருபத்தி அஞ்சு இருநூற்றி இருபத்தஞ்சு மைனஸ் இருபத்தஞ்சு இரநூறு அடுத்து மூணாவதுல பாருங்க இருபத்தஞ்சு ஸ்கொயர்டு மைனஸ் பதினஞ்சு ஸ்கொயர்டு இரு இருபத்தஞ்சி ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சா அறுநூற்றி இருபத்தஞ்சு இதெல்லாம் அந்த வர்க்கம் வாய்ப்பாட்டை நம்ம நல்லா படித்து வச்சுக்கிட்டா ஈஸியாக பண்ணிடலாம் பாஞ்சு பாஞ்சா இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ அறநூற்றி இருபத்தி இருந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு கழித்தா நானூறு நானூறு ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போம் ஆப்ஷனில் இருக்குது அப்போ இதுதான் நமக்கான ஆன்சர் இந்த மாதிரி ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் யோசிச்சா ஈஸியா செஞ்சிடலாமா உறுதி இப்ப இப்ப பார்க்க போற கணக்கை பாருங்க ரெண்டு மூணு பதிமூணு இங்கே வந்து நடுவில் இருக்க நம்பருக்கு வந்து கேட்டுவிட்டாங்க கீழே இருக்கிறத மூணு ஒன்பது என்னன்னு கேட்டுட்டாங்க இங்கே அஞ்சு ஏழு எழுவத்தி நாலுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ இந்த கணக்குக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குங்க லாஸ்ட் பார்த்த கணக்குக்கும் இதுக்கும் இந்த ரெண்டு மூணு சரி ரெண்டை மூணையும் கூட்டினா பதிமூணு தான் வருது அதே மாதிரி இதை ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம் ஏதாவது வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டு ஸ்கொயர்டு ப்ளஸ் மூணு ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா ரெண்டு ஸ்கொயர்டுன்னா நாலு மூணு ஸ்கொயர்டுன்னா ஒன்பது அப்போ நாளையும் ஒன்பதையும் கூட்டினோம்னா நமக்கு பதிமூணு அதே மாதிரி நமக்கு லாஸ்ட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை அதை போட்டு பார்ப்போம் இப்போ நடுவில் இருக்க நம்பரை மட்டும் நம்ம எழுதிக்குவோம் மூணு ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்பது ஸ்கொயர்டு ஏன் இதை செய்யலை அப்படின்னா லாஸ்ட்டுக்கும் நம்ம நம்ம இப்போ செஞ்சோம் பார்த்தீங்களா அதை அப்ளை பண்ணி பார்த்து ஆன்சர் கரெக்டுனா நம்ம நடுவில் இருக்க நம்பரை செஞ்சுக்கலாம் அஞ்சு ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏழு ஸ்கொயர்டு இப்போ இருபத்தஞ்சு ப்ளஸ் நாற்பத்தி ஒன்பது ஈக்குவல் டு எழுபத்தி நாலு அதே மாதிரி இப்போ பாருங்கள் மூணு ஸ்கொயர் ஒன்பது ப்ளஸ் எண்பத்தி ஒன்று ஈக்குவல்டு தொண்ணூறு இதுதாங்க நமக்கு தேவையான ஆன்சர் அது ஆப்ஷனில் இருக்குது நம்ம குறிச்சுக்கலாம் இப்போ இந்த கணக்கை பாருங்கள் நிறைய பேர் பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி ஈஸியான கணக்கு இதுவோ எக்ஸாமில் வந்த கணக்கு தான் இப்படியும் ஈஸியான கணக்கெலாம் கேட்குறாங்க மூணு ஐந்து பதினஞ்சு எட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க முவஞ்சாம் பதினஞ்சு மூணை அஞ்சையும் கூட்டினா எட்டு அதே மாதிரி பதினொன்று எட்டு எண்பத்தெட்டு பதினொன்னே எட்டையும் கூட்டினா பத்தொம்பது அதே மாதிரி நமக்கு அஞ்சை நாளையும் பெருக்குனா கண்டிப்பாக இந்த இடத்துல இருபது தான் வரும் அஞ்சை நாளையும் கூட்டி இங்கே ஒன்பதுன்னு வந்துருச்சா அப்போ ஆப்ஷன் ஏழை இருக்கிறத நம்ம குறிச்சிடலாம் ரொம்பவே ஈஸியான கணக்குங்க இது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க